ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தன்னை எல்லோரும் விமர்சிக்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு தற்போது தன்னை விமர்சித்த எல்லோரும் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி தற்போது பிசிசிஐயிடம் 2 மாதம் ஓய்வு கேட்டு இந்திய ராணுவ பணியில் இணைந்து பணியாற்றுவதற்காக தற்போது காஷ்மீர் எல்லையில் பணியாற்றி கொண்டிருக்காங்க. மகேந்திர சிங் தோனியோட இந்த செயல் தற்போது அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தற்போது மகேந்திர சிங் தோனி பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இதற்கு முன்னால் மகேந்திர சிங் தோனியை பல முறை விமர்சனம் செஞ்சிருக்கேன். அதாவது மகேந்திர சிங் தோனி சும்மா ஆர்மி ட்ரெஸ்ஸை எல்லாம் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடாது, நாட்டு மக்களுக்காக இந்த ராணுவ வீரரின் உடையில் ஏதாவது தோனி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் தற்போது மகேந்திர சிங் தோனி செய்து காட்டி என்னுடைய விமர்சனம் தவறானது அப்படின்னு என்னை மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு செஞ்சிட்டாங்க. உண்மையிலேயே மகேந்திர சிங் தோனி ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு கௌதம் கம்பீரே மனமறிந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு தோனி அவர்கள் செஞ்சிருக்காங்க. தற்போது மகேந்திர சிங் தோனி கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலா காஷ்மீர் பகுதியின் எல்லையில ராணுவ வீரரா ரோந்து பணியில ஈடுபட போறாங்க. இதற்கு முன்னால் கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை பல முறை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. சும்மா ராணுவத்துல இது போல ஒரு கௌரவ பொறுப்பை வாங்கிவிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தற்போது மகேந்திர சிங் தோனி ராணுவ வீரரா களமிறங்கி ரோந்து பணியில ஈடுபட இருப்பது அனைவருமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இதனாலதான் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களும் தோனியிடம் மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு செஞ்சிருக்காங்க. அதே போல யுவராஜ் சிங்கின் தந்தையான யோகராஜ் அவர்கள் எப்போதுமே மகேந்திர சிங் தோனியை விமர்சனம் செஞ்சே பேசிட்டு இருப்பாங்க. தற்போது அவங்க பாத்தீங்கன்னா, நான் தோனியோட தீவிர ரசிங்க, என்னைக்குமே நான் தோனிய இகழ்ந்து பேசியதே கிடையாது, அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறது மூலமா இந்த ராணுவத்துல இணைந்து அனைவருக்குமே நிரூபிச்சிருக்காரு. தோனி இந்திய கிரிக்கெட் அணிக்காக பலமுறை தன்னுடைய முழு பங்களிப்பையும் கொடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படின்னு அவரை புகழ்ந்து பேசியிருக்காங்க. இவரும் தொடர்ந்து தோனியை விமர்சனம் செய்து வந்தவர் தான். தற்போது இவங்க இரண்டு பேரும் தோனியை பாராட்டி இருப்பது தோனியோட ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.